சாப்பிட்டு நாம் செத்து மடிகிறோம். நண்பர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். இனி நாம் நன்றாக உணவை சாப்பிட்டு சத்தான உணவை எடுத்து நன்றாக வாழ்வோம். நன்றி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பரதன். இன்னைக்கு நான் வந்து எல்லாரும் எப்படி ஜாம் உருவாச்சுங்கிற ஒரு கதையை சொல்ல போகிறேன். அதுக்கு ரெண்டு பாகம் இருக்குது. நம்ம இன்னைக்கு முதல் பாகம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். சரி, கதைக்குள்ளே போகலாமா? ரொம்ப தூரத்தில் ஒரு பெரிய காட்டில் சின்ன ஊர் இருந்துச்சான். அந்த சின்ன ஊரில் ஒரு சின்ன ராஜா இருந்தாரா. அவர் பேர் தான் சிங்ஷான். இந்த பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியும். அதனால தான் காமெடிக்கு வச்சுருக்கோம். அவர் பேர் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். சரி, கண்டினியூ பண்ணுவோம். நம்மளோட கிங் சிங்ஷானுக்கு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால அவருக்குன்னு தனியாக ஆயிரக்கணக்கில் வந்து சமைக்கிறவங்க வச்சுருந்தாராம். அவங்க எல்லோரும் தினமும் வந்து தோட்டத்துக்குள்ளே போய் எதை சமைக்கலாம் எதை சமைக்கலாம்னு சுற்றி பார்ப்பாங்களாம். அன்னைக்குன்னு எல்லாரும் திடீர்னு ஒரு புதரை பார்த்தாங்களாம். அந்த புதரை நிறையா வித்தியாச வித்தியாசமான திராட்சை பழங்களாக இருந்துச்சான். அது பேர் என்னென்னா ஸ்ட்ராபெரி. அந்த ஸ்ட்ராபெரியை அவங்க ஊரில் பார்த்ததே இல்லை. சரின்னு சொல்லி அதை வச்சு ஒரு பை செஞ்சு தந்தாங்களாம். ராஜாவுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சான். அப்புறமே மெயின் செஃப் கிட்ட சொல்லிட்டாரு, இன்னையிலேருந்து நீ எனக்கு நம்மளோட ராஜா சிங்ஷான் சொல்லிட்டாரு, இன்னையிலேருந்து எனக்கு இந்த ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி வச்சு தான் சமைச்சு தரணும்னு சொல்லிட்டாரு. இவங்களும் வந்து டெய்லியும் அந்த ஸ்ட்ராபெரி வச்சு சமைச்சு தந்துக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ ஒரு நாள் அவங்கக்கிட்ட ஸ்ட்ராபெரி காலியாக, அங்கே இருந்த புதரில் இருந்த எல்லா இலையுமே கீழே விழுந்துருச்சான்.
ஏன்னா அது ரொம்ப குளிரான காலம் வந்துருச்சு. அதை வந்து ராஜா கிட்ட சொல்லப்போனால் ராஜா கோபமாயிட்டுறான். என்ன தைரியமாக இருந்தால் என்கிட்ட இதை வந்து சொல்லுவேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், எப்படியாவது வந்து எனக்கு எடுத்து தான் சொல்லியிருந்தாங்களாம். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு பொறுமையாக தேடார். அவர் அங்கே இருந்த வேலைக்காரங்கக்கிட்ட போய் அழுதாராம், இப்படி ராஜா சொல்லிட்டாரு நான் என்ன செய்யணும். அப்போ அவங்க சொன்னாங்களாம், பரவாயில்ல இங்கே வந்து குளிராக இருக்குல்ல, அப்போ நம்மளுக்கு வெயில் அடிக்கிற ஒரு இடத்துக்கு போய் தேடுவோம்னு சொல்லி அவங்க நடந்தாங்களா நடந்தாங்களா. நாட்கள் ஆச்சு, வருஷங்கள் ஆச்சு, வருஷங்களாகல மாதங்கள் தான் ஆச்சு. அவங்க போய் வந்து சேர்ந்துட்டாங்களாம். ஒரு நல்லா பளிச்சுன்னு வெயில் அடிச்சுச்சான், அவங்களுக்கு வேர்வை கொட்டுச்சான். அப்போ நிறைய ஸ்ட்ராபெரி பார்த்தாங்களாம், அள்ளி போடுறா அள்ளி போடுறா அள்ளி போடுறான்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டாங்களாம். கண்ணுக்கு படுறது எல்லாத்தையும் யாராவது பார்க்குறதுக்குள்ளே ஓடிடணும்னு ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சி ஓடினாங்களா. அவங்க போகிறதுக்கு மாத கணக்கில் எடுத்தாலும் அவங்க திரும்பி வர்றதுக்கு வாரக்கணக்கில் தான் ஆச்சு, ஏன்னா அவங்க ஓடிக்கிட்டே வந்தாங்கள. ஆனால் அப்போ வந்திருக்கும் போது எல்லாமே அழுகி போயிருந்துச்சான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத பாகம் 2 பார்ப்போம். நன்றி.